பேர் வந்து பன்னீர் பூ இத பன்னீர் பக்கரோன்னு சொல்வாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உயர்ந்த செடினா ரொம்ப வளரும்னு நினைச்சாதீங்க இது வந்து குணத்தால் உயர்ந்தது இதாங்க அதோட செடி அதுக்கு அப்புறம் இது அதோட பூ நல்ல வாசனையா இருக்கு இது வந்து சிறிய வகை மரம்ங்க இதுல வந்து வெள்ளை கலர் பூ பூக்கும் இது வந்து ரொம்ப அடர்த்தியான செடி மாலை நேரத்துல பூக்கும் இந்த பூவை நம்ம தேங்காய் எண்ணெயில காஞ்சி அத அப்படியே நம்ம முடிக்கு அப்ளை பண்ணோம்னா நம்ம முடி வந்து நல்லா Black ஷைனிங் கருப்பாயிருங்க வெளக்கெண்ணெய் பசுனை தேங்காய் எண்ணெய் இதுல பூவை போட்டு கொதிக்க வச்சு அந்த எண்ணெய் எடுத்து நம்ம வடிகட்டி வச்சிக்கிட்டு டெய்லி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணோம்னா ஸ்கின் எல்லாம் பளபளப்பாகும் சர்மம் ஜொலி ஜொலிக்கும் நம்ம தோட்டத்தியோ இல்ல வீட்டியோ வளத்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இத வளக்கும்போது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வராம பாத்துக்கும் தீய சக்திகளை அண்ட விடாது வாகன விபத்துக்களை தடுக்கும் தெய்வீக தன்மை உடைய இந்த மரத்துல தேவதை குடி இருக்கதா சொல்றாங்க இது வந்து பொல்யூஷனை கட்டுப்படுத்துறதுனால நமக்கு நல்ல ஏர் கிடைக்கும் இது வந்து லங்ஸ்க்கெல்லாம் நல்ல ரிலீஃப் பைக்ல இருந்து வர பொல்யூஷனை இது அப்சர்வ் பண்ணி நமக்கு நல்ல ஆக்சிஜனை கொடுக்கும் இந்த மரம் நிறைய கோவில்ல வச்சிருப்பாங்க இந்த தெய்வீகமான மரத்துல இருக்க இலையில தான் திருச்செந்தூர்ல வந்து திண்ணீர் கட்டி கொடுப்பாங்க இந்த இலையிலேயே அந்த பிரசாதம் வந்து நமக்கு இன்னும் நல்ல மருந்தாகும் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மரங்க பாசிட்டிவ் எனர்ஜி தர இதோட பட்டை இலை எல்லாமே ஒரு அற்புதமான மருந்து இந்த உயர்வான மரத்தை பத்தி தெரிஞ்சிக்கிட்டீங்களா இந்த மரம் எங்க நர்சரியில கிடைக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிருங்க இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன் பை பை